புகழ்பெற்ற அரசியல்வாதி ஒருவர் காலாற நடந்து வர கடற்கரையோரம் சென்றாராம். கடல் தண்ணீரில் காலை வைத்து சுகம் கண்டு கொண்டிருந்த போது திடீரென அலையொன்று வந்து அவரை அடித்துச் சென்றது. உயிருக்காக அலறிய அந்நேரத்தில் ஓர் இளைஞன் ஓடி வந்து அவரை காப்பாற்றினான். தன் உயிரை காப்பாற்றிய இளைஞனுக்கு எத்தகைய உதவியையும் செய்வதாக வாக்களித்தார் அந்த அரசியல்வாதி. எப்படிப்பட்ட உதவியை நீ என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறாய் என்று அவர் கேட்டபோது அவன், இராணுவ மரியாதையோடு என் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றானாம். அதற்கு அரசியல்வாதி, தம்பி, நீ இளைஞனாக இருக்காய், ஏன் சாவை பற்றி இப்பொழுது யோசிக்கிறாய் என்று கேட்டபொழுது அவன், நான் உங்களை கடலிலிருந்து காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை மக்கள் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவார்களே என்றானாம். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் பற்றிய மக்களின் மதிப்பீடு. கவிஞர் கண்ணதாசன், சர்வாதிகாரத்தில் ஓர் அயோக்கியனை சமாளிக்க வேண்டியிருக்கிறது, ஜனநாயகத்திலோ பல அயோக்கியர்களை சமாளிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னது குறிப்பிடத்தக்கது. தங்களை பற்றி மட்டும் அக்கறை கொண்டு மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பணம் சம்பாதிப்பதற்கான தளமாக இன்றைய அரசியல் போய்விட்டது. இவ்வேளையில் கிறிஸ்தவர்களான நம் கடமை என்ன என்பதை விளக்குவதே இன்றைய விழாவும் இன்றைய வாசகங்களும். புனிதர்களான தீத்து, திமோத்தேயு ஆகியோருடன் விளங்கிய நற்குணங்களை நமதாக்குகின்ற பொழுது நாம் வித்தியாசமான மனிதர்களாக நல்ல குடிமக்களாக வாழ்வோம் என்பதில் எச்சந்தேகமும் இல்லை. தீத்து ஒரு கிரேக்கர், விருத்த சேதனம் செய்யப்படாதவர். விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள்தான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று தொடக்க கிறிஸ்தவர்களும் திருத்தூதர்கள் நினைத்திருந்த வேளையில் புனித பவுல், விருத்த சேதனம் செய்து கொள்ளாமலேயே தூய ஆவியை பெற்று சிறப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி திருத்தூதர்கள் முன் நிறுத்தியது தீர்த்து வைத்தார். இதற்கு பின்புதான் விருத்த சேதனத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. இங்கு தீர்த்து வழியாக இறைவன் நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நம் ஆன்மீக வாழ்வில் வெளிப்புற சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் விட அக மனநிலையே முக்கியமானது என்பதே அப்பாடம். பல வேளைகளில் வெளிச்சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கடைபிடிப்பதோடு நம் ஆன்மீக வாழ்வு முடிந்து விடுகிறது என்று எண்ணிவிடுகின்றோம். அதிலே ஒரு போலி திருப்தியையும் அனுபவிக்க முயல்கின்றோம். இந்திய ஆன்மீக நூல்களில் ஒன்றாகிய சாந்தோக்கிய உபநிடதம் என்ற புத்தகமானது, அர்த்தம் தெரியாமல் வேள்வி செய்பவன் தனல் கங்கை நீக்கிவிட்டு வெறும் சாம்பலினால் அர்ப்பணம் செய்பவன் ஆவான் என்று சொல்கிறார். வழிகாட்டி மரம் போன்றவை சடங்குகள், அவை சுட்டிக்காட்டும் திசையில் பயணிப்பதே உண்மையான ஆன்மீகம். இதற்கு மாறாக வழிகாட்டி மரத்தையே பற்றி பிடித்துக் கொண்டிருந்தோம் என்றால் அது மூடத்தனமே. இரண்டாவதாக திமோத்தேயு, கிரேக்க தந்தைக்கும் யூத தாய்க்கும் பிறந்தவர் இவர். இளைஞரான இவர் புனித பவுலால் ஆயராக நியமிக்கப்பட்டவர். திமோத்தேயுவிடம் ஒரு சிறப்பான அம்சம் இருந்ததை தெளிவாக நாம் விவிலியத்தில் பார்க்க முடிகிறது. கிபி 52 புனித பவுல் பிரேயா நகரில் நற்செய்தி அறிவித்த போது அங்கு கலகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் அந்நகரை காலி செய்ய வேண்டியிருந்தது. அப்போது அந்நகரில் உள்ள புது கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்த தனக்கு பின்னே புனித பவுல் விட்டு சென்றது திமோத்தேயுவைத்தான். திருத்தூதர் பணி 17:14. அடுத்தபடியாக கொந்து நகரில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கை வாழ்வில் தளர்வுற்ற போது அவர்களை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு ஊக்கம் தரவும் புனித பவுல் அனுப்பியது திமோத்தேயுவைத்தான். வேறு வகையில் சொல்லப்போனால், பவுல் எங்கெல்லாம் தான் சொல்ல விரும்பினாரோ அல்லது தான் இருக்க விரும்பினாரோ அங்கு இருக்க முடியாத சூழ்நிலையில் அந்த பணியை திமோத்தேயுவிடம் ஒப்படைத்து அதை அவர் செய்ய வேண்டும் என்று பணித்தார். தான் போக வேண்டிய இடங்களுக்கு திமோத்தேயுவை அனுப்பினார். கிறிஸ்தவர்களாகி நாமும் இயேசுவின் இடத்தில் இருக்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி அழகுரை விளக்குகிறது. அவர் தாம் போக வேண்டிய இடத்திற்கு அவர்களை இருவர் இருவராக அனுப்பினார் என்று லூக்கா எழுதுகின்றார். எனவே இறைவனது பணியை ஒரு பக்கம் மகிழ்ச்சியோடும் இன்னொரு பக்கம் சவால் நிறைந்த மனநிலையோடும் ஏற்றுக்கொண்டு சிறப்பான வகையில் செய்கின்ற பொழுது நாமும் நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல குடிமக்களாக வாழ முடியும் என்பதைத்தான்
இன்றைய நாளில் நாம் செய்தியாக பெற்றுச் செல்ல அழைக்கப்படுகின்றோம். ஜபம். இறைவா, கிறிஸ்தவ வாழ்வு ஒரு சில சடங்காச்சாரங்களுக்குள் முடங்கி போகக்கூடிய வாழ்வு அல்ல என்பதையும், உம்மை போல வாழ முயற்சிப்பதே கிறிஸ்தவம் என்பதையும் நாங்கள் உணர வரம் தாரும். ஆமேன்.